தஞ்சை மாவட்டத்தில் சென்ற ஆண்டுக்கான பயிர் காப்பீட்டுத் தொகை 70% விவசாயிகளுக்கு கிடைக்கவில்லை என புகார் எழுந்துள்ளது. தஞ்சை மாவட்டத்தில் 2020-21 ஆண்டு சுமார் 3 லட்சம் ஏக்கர் அளவிற்கு சம்பா சாகுபடிக்கு விவசாயிகள் பயிர் காப்பீடு செய்திருந்தனர். அறுவடை நேரத்தில் பெய்த கனமழையால் தஞ்சை டெல்டா மாவட்டங்களில் லட்சக்கணக்கான ஏக்கர் நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி விவசாயிகள் பெரும் இழப்பை சந்தித்தனர். காசவளநாடு புதூர் கிராமத்தில் 37 விவசாயிகளுக்கு மட்டும் காப்பீட்டுத் தொகை கிடைத்துள்ளது. மீதி 63 பேருக்கு காப்பீடு தொகை கிடைக்கவில்லை. கக்கரை கிராமத்தில் விண்ணப்பித்த 300 பேரில் 75 நபர்களுக்கு மட்டும் பயிர் காப்பீட்டுத் தொகை கிடைத்துள்ளது. மீதி 225 பேருக்கு காப்பீட்டுத் தொகை கிடைக்கவில்லை. இதேபோல் தஞ்சை மாவட்டத்தில் உள்ள 14 ஒன்றியங்களில் உள்ள பதிவு செய்த 30% விவசாயிகளுக்கு மட்டுமே காப்பீட்டுத் தொகை கிடைத்துள்ளது. 70% விவசாயிகளுக்கு காப்பீட்டுத் தொகை கிடைக்கவில்லை என விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். நான் காசநாடு புதூர்லேருந்து பேசுகிறேன். நாங்கள் பயிர் காப்பீட்டு பணம் கட்டினோம். இன்னும் இதுவரை எங்களுக்கு 68 பேருக்கு இதுவரை இன்சூரன்ஸ் இன்னும் வழங்கவில்லை. சுசைட்டில் கட்டினவங்களுக்கும் வரல, பிரைவேட்ல ஆன்லைனில் கட்டினவங்களுக்கு இன்னும் பணம் ஏறல, என்னன்னு தெரியலை. நாங்கள் வந்திருக்கோம், கலெக்டர் ஆஃபீஸுக்கு மனு கொடுங்க வந்திருக்கோம். இதில் வந்து இந்த போகிறதுக்கு விவசாயம் பண்ணது நிறைய நிலம் கரம்பை ஆற்றுக்கரை ஒட்டில் நிலம் ஓடை ரொம்ப பாதிச்சிருக்கு. வந்து அதிகாரி பார்த்து எங்களுக்கு இதுக்கு நிவாரணம் கொடுக்கறதுக்கு உதவி பண்ணணும் நாங்கள் கேட்டுக்கிட்டோம்.